அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்ன பார்த்தீங்கன்னா சிலையுஞ்சில் மூலிகை தான் பார்க்க போகிறோம். இதோட வேறு பேர்கள் என்னன்னே தெரியல, வேறு பேர். இது வந்து ஒரு புதிய வகை மூலிகைன்னு சொல்லப்படுது. இதோட வளர்ப்பு மட்டும் பார்த்தலாம். இப்போ நான் சொல்கிற எல்லா டீட்டெயிலும் பார்த்தா இங்கிலீஷ்லும் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ண தமிழ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு புதிய மூலிகை. இது வந்து ஏற்காட்டில் பிடிச்ச மூலிகை. வாங்க போகலாம் வேலை வீடியோ கொள்ளுறேன். இது வளர்ப்பு பார்த்தோமா, இது வந்து ஒரு பூக்கும் தாவரத்தை குடும்பத்தை சார்ந்தது. 25 அடி உயரம் வந்து வளரும் அரிய வகை மூலிகைன்னு சொல்லப்படுது. ஏற்காடு மலைகளில் மட்டுமே வந்து காணப்படும், மற்றும் மற்ற மலை பிரதேசங்களில் எங்கே காணப்படுதுன்னு தெரில. இதோட தாயகம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஆப்பிரிக்கா, இந்திய கடல்கள் மற்றும் கரீபியன் கடல்கள்லாம் காணப்படுவதாக சொல்லப்படுது. இது வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா தட்பவெப்ப நிலையில் மட்டுமே வளரும், எல்லா நிலைகளும் வந்து வளராது. இதில் இது வந்து சீக்கக்காய் அறுப்பு மூலிகை போல் பார்த்தீங்கன்னா இதோட இலைகள் அமைப்பும் வந்து காணப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஊட்டச்சத்து மண் நிறைந்த இடங்களில் மட்டுமே வளரும், ஒரு சத்து நிறைந்த மண்களில் தான் வளரும்னு சொல்லலாம். பசுமை நிலை மாறக்காடுகள் அதிகம் வந்து காணப்படுது. இதோட பூக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்துல வந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளே வந்து பூக்குமா. இது இந்த இலைகள் வந்து உண்ணக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லப்படுது, ஆனால் இதுக்கான வந்து சான்றுகள் இல்லை. கடல் மட்டத்திலேருந்து 1500 மீட்டருக்கு மேலே மட்டுமே வளரும் ஒரு இடம். நீர்வாழ் தாவரம்லாம் மண்ணில் மட்டுமே வளரும். பசுமை நிலை மாறாக்காடுகள் சொல்லிடுச்சு. பெரும்பாலும் மலைவாழ் மக்கள் இதனை வந்து விறகுக்காக மட்டுமே பயன்படுத்துகிறாங்க, மருத்துவத்திலே கூட இதை யாரும் பயன்படுத்தணும்னு சொல்லப்படுது. சிலைஞ்சில் அப்படின்னா இது வந்து அழைக்கப்படுது. இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா வாசனையுடையதாக சொல்லப்படுது. விதைகள் மூலம் தான் வந்து இனப்பெருக்கம் செய்யுது. இதோட பண்புகள் பார்த்தோமா, இங்கிலீஷிலும் ட்ரான்ஸ்லேட் பண்ணது. வணிக ரீதியாக பார்த்தோமா வளிமண்டல நைட்ரஜன் வந்து அதிகளவு நிலையத்து மாற்றல் உடையதுன்னு சொல்லப்படுது. அது இல்லாமல் மிகுந்த வந்து நைட்ரஜன் நிலநடுத்தினால் சத்து பொருட்கள் மண்ணில் தேங்குமா, அதுக்காகவே இந்த மூலிகை வந்து மலை பிரதேசங்களில் வழிநடுகள்னு வந்து நட்டு வச்சிருவாங்களாமா. சிறந்த ஒரு தலை உரம் மற்றும் ஆடு மாடுகள் உரமாக செயல்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிழலுக்காக வெள்ளாடுகள் அதிகம் வந்து விரும்பி உண்பதாகவும் சொல்லப்படுது. இது வந்து வணிகமாக சொல்லப்படுது. இதில் வந்து காய், இலை, பூ எல்லாமே பார்த்தீங்கன்னா அது பயன்கள் சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் பயன்களாக இங்கிலீஷில் இருக்குது. எதுவும் சொல்கிற தெரிஞ்சுங்க. இதோட இலைகள் இலை சாறு பார்த்தீங்கன்னா நெற்றியில் வந்து நம்ம அரைச்சி நல்லா அதோட இலை சாறு நெட்டில் பொட்டு வச்சுட்டு இருந்தோமா, நம்ம நெத்தியில் வந்து ஒரு சில மன வலிமை வந்து கிடைக்கும் சொல்லப்படுது. அதாவது நம்ம ஒரு சில கவன ஈர்ப்பு வந்து சக்தியை வந்து இந்த சிலைஞ்சில் தருமா, அதுக்காக சிலைஞ்சில்னு கூட பெயர் அளிக்கப்பட்டிருக்கலாம். பட்டைகள் பார்த்தீங்கன்னா பல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் எல்லாமே, மூலம் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கும் எல்லாமே வந்து சரி பண்ணும். பட்டைகள் இதோட பயன்கள் மட்டும் சொல்லி எப்படி பயன்படுத்துதுன்னு தெரியல. இதோட இலை சாறு பார்த்தீங்கன்னா எது சொல்கிறாங்கன்னா உடலில் வந்து ரத்த கொதிப்பு அதிகரிக்கிறதுக்கும் அந்த மாதிரி நோய்களுக்கும், வியர்வை வந்து அதிகளவு வெளியேறிட்டே இருந்து ஒரு சில உடல் உபாதைகள், வாய் துர்நாற்றம், உடம்புக்கு துர்நாற்றம் அடிச்சுட்டு இருக்குது, அவங்களாம் வந்து எப்படி தயல் நல்ல போட்டு பயன்படுத்துகிறாங்களோ, தயல் நல்ல குளிச்சமாக எப்படி உடலில் துர்நாற்றம் வெளியேறுமோ அதே மாதிரி இந்த மூலிகையும் வந்து வெளியேற்றுமா. இதோட விதை பொடி பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கு வந்து அதிகளவு பயன்படுதோ சொல்லப்படுது. இதோட பட்டை அரைச்சி பட்டையோட தூளில் பார்த்தீங்கன்னா நிறைய வேதிப்பொருள் காணப்படுறதுனால இது வந்து நிறையா வேதிப்பொருட்கள், அதாவது கெமிக்கல்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்துகள் அந்த மாதிரி லைனில் வந்து அதிகம் பயன்படுத்த சொல்லப்படுது. இதில் கட்டைகள் பார்த்தீங்கன்னா தீப்பெட்டிகள், கட்டுமான பொருட்களில் வந்து அந்த கட்டைகளை வந்து பயன்படுத்துகிறாங்களாம். இதில் பூ, விதை, இலை, சாறு மிக வந்து ஒரு சிறந்த ஒரு ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய்கள் மற்றும் உடலில் மேற்பொருள் உறுப்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கிற புண்களுக்கு வந்து மருந்தாக பயன்படுத்தப்படுதாம். ஆனால் இதோட முழுமையான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தமிழில் மட்டும்தான் கிடச்சி. இதோட இங்கிலீஷ் தமிழ் தகவல் தெரிஞ்ச மறக்காமல் கம்மின்னு சொல்லுங்கள். முக்கியமாக இதோட தமிழ் பேர் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கம்மின்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து தெரிந்து கொள்ள மட்டும்தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏற்காடு மலைத்தொடரில் சேர்வராயன் ஹில்ஸ் கோவிலுக்கு பக்கத்தில் இந்த மூலிகை வந்து இந்த மரம் இருக்குது, வேணும் போய் பார்த்துங்க. நன்றி.